நெல்லை கல்ச்சுரல் அகாடமி தென் மாவட்ட அனைத்து சமுதாய பூஜாரிகள் சங்கம் இணைந்து நடத்திய 12ஆம் ஆண்டு சக்தி தரிசனம் கலந்துரையாடல் கூட்டம் ஜவுளி வியாபாரிகள் மகமை சங்கத்தில் வைத்து நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் அறங்காவலரும் ஜவுளி வியாபாரிகள் சங்க தலைவருமான சோனா வெங்கடாச்சலம் முன்னிலை வகித்தார். தென் மாவட்ட அனைத்து சமுதாய பூஜாரிகள் சங்கத்தின் நிறுவனரும் தலைவருமான கார்த்திகேயன் குருக்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். திருநெல்வேலி மாநகர காவல்துறை உதவி ஆணையாளர், திருநெல்வேலி டவுன் காவல்துறை ஆய்வாளர், நெல்லை கல்ச்சுரல் அகாடமி செயலாளர் காசி விஸ்வநாதன், தினமலர் சீனிவாசன், பொருளாளர் காசி விஸ்வநாத பட்டர் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். நெல்லை கல்ச்சுரல் அகாடமி தலைவர் குணசேகரன் செயல் திட்ட விளக்க உரை நிகழ்த்தினார். இக்கூட்டத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ராயப்பன், ஆறுமுக பல்லவராயர், ரகுமான் பட்டாச்சார், சுதன் சிவம், தர்மராஜன், மலர்மணி, வெங்கடேஷ், சக்திவேல், சங்கரநாராயணன், இசக்கி ராஜா, ஆனந்த கணபதி, சண்முகவேல் ராஜா, விக்னேஷ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தார்கள். இன்று சக்தி தரிசன விழாவிலே 12ஆம் ஆண்டு விழாவில் இருமுறை ஏற்கனவே காவல்துறையின் மூலமாக ஒரு கூட்டமும் சக்தி தரிசன குழுவின் சார்பாக ஒரு கூட்டமும் நடைபெறும். இந்த தடவை அந்த வேலையை மிச்சமாக்கும் வகையிலே நம்மை உதவியானவர்கள் இந்த நேரங்கள் ஒதுக்கின்ற வகையில், காரணம் நமது சப்பரம் 12 மணிக்கு புறப்பட்டு காலை 5 மருணம் காலையில் 5:30 மணி அளவில் நிறைவேற்றது. ஆகவே அனைவருக்கும் பல பணிகள் இருக்கின்றது. காவல்துறையிலே அவர்களுக்கு மேலிடத்திலிருந்து நேர்கொள்கிறோம். 2 வருடங்கள் கொரோனா காலத்தில் மட்டும் நடக்கலை, மற்ற இது வந்து 12வது வருஷமாக இந்த சக்தி தரிசனம்லாம் நடக்கு. உங்களுக்கே தெரிஞ்சு சக்தி தரிசனம் வந்து இன்று வந்து உலகம் முழுக்கும் பார்க்கின்ற நிகழ்ச்சியாக அனைத்து சமுதாயத்தினரையும் ஒருங்கிணைத்து நடக்கக்கூடிய, திருநெல்வேலிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விழாவாக இந்த சக்தி தரிசன விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. காரணம் நம்மளுடைய காவல்துறை நமக்கு முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு நல்கி ஒரு நாள் முழுமையாக அவர்கள் நம்மளுக்கு சக்தி தரிசன மேடையின் அருகிலேயே நின்று முதல் இந்த சக்தி தரிசனுடைய அஸ்திவாரத்தை இன்று நாம் முதல்ல நினைவு எல்லாருக்கும் நினைவுபடுத்த வேண்டும். என்னை ஈந்த தாய்தந்தையை முதலில் பாதங்கொட்டு வணங்கி எல்லையில்லா அன்பு, எல்லையில்லா கருணை, எல்லையில்லா கடித்தத்திலும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய நெல்லையப்பனை வணங்கி ஒவ்வொரு நாளும் ஒருங்கிணைப்பதற்காக வேண்டிக் கொண்ட இந்த சக்தி தரிசன குழுவினரையும் வணங்கி ஒவ்வொரு வருடங்களும் நடப்பதைப் போல இந்த வருடமும் நீங்கள் ஒத்துழைப்போடு காவல்துறைக்கு நல்வழியை காட்டி போன வருடம் எவ்வளவு கட்டுக்கோப்போடு எப்படி நடந்ததோ என்பதை நான் அறியவில்லை. ஆனால் நான் பாதுகாப்பு அலுவலில் தசரா கோவில் இருக்கக்கூடிய முத்தாரம்மன் கோவிலில் நான் முழுமையாக பாதுகாப்பு அலுவலில் 2-3 நாட்கள் அங்கே போக்குவரத்து ஒழுங்கு செய்யக்கூடிய பார்க்கிங் பிளேஸ் முழுவதும் இந்த கட்டுப்பாடு இருந்தது. நான் தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக பணிபுரிந்த போது அங்கு எனக்கு பணியமர்த்தப்பட்டு 3-4 நாட்கள் வந்து மிகவும் இரவு பகல் வராமல் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை. ஒரு பக்கம் வாகனம் உள்ள வரும், ஒரு பக்கம் வெளியில போகும், ஒரு பக்கம் மெயின் ரோட்ல வரும். அனைத்து திருக்கோவில் சார்பிலும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.